ஆல் மொபைல்ஸ் நீங்கள் எந்த மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி சாம்சங் மொபைல் எம்ஐ மொபைல் ரியல்மி ஓப்போ விவோ மோட்ரோலோ ஏசஸ் மொபைல் இப்படி எந்த மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான் நீங்கள் மொபைல் ஃபோன் ஒன்று யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தே தான் ஆனால் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் இருக்குது ஓகே என்ன என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் மோடு டெஸ்ட்டு மோடு ஓகேங்களா இல்லை சீக்ரெட் கோடுன்னு கூட சொல்லுவாங்க இதை எப்படி பார்க்கறது சார் வேல்யூ எப்படி பார்க்குறது ஐஎம்ஐ நம்பர் எப்படி பார்க்குறது இது மூணுன்னா பார்க்க போகிறோம் சார் வேல்யூ ஐஎம்ஐ நம்பரும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு இன்ஜினியரிங் மோடுன்னு தெரிஞ்சிருக்க சான்ஸ்ஸ இல்லை ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் மோடுன்னா என்னென்னு பார்த்துருவோம் இந்த இன்ஜினியரிங் மோடு நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்துருவோம் நீங்கள் என்ன மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி அந்த மொபைலோட இன்ஜினியரிங் மோடு டெஸ்ட்டு கூட கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுங்க எதுக்கெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மொபைல் வாங்குவீங்க அந்த மொபைல் வாங்க சொல்லியும் சரி ஏதோ சம்திங் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தாலும் சரி அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் இல்லை ஆன்லைனில் மொபைல் வாங்கியிருந்தீங்கன்னா இதே மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் எதோ ஒரு சம்திங் வைரேட்டர் ஒர்க் ஆகலை மற்றது எல்லாம் என்னோட மொபைலில் நல்லா ஒர்க் ஆகுது நீங்கள் ஆஃப்லைனில் வாங்கினாலும் சரி ஆன்லைனில் வாங்கினாலும் சரி என்னோட மொபைல் இந்த சின்ன ஒரு ப்ராப்ளம் மட்டும் இருக்கு மைக்கு மட்டும் ஒர்க் ஆக மாட்டேங்குது இந்த இதேமாரி எதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் வாங்கியிருந்தாலும் சரி இல்லை ஆஃப்லைனில் வாங்கியிருந்தாலும் சரி டெஸ்ட்டு கோடை கண்டிப்பாக போட்டு பார்க்க சொல்லுவாங்க நீங்கள் கஸ்டமர் கேர் கால் பண்ணாலும் இந்த டெஸ்ட் கோடை போட்டு பாருங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேர்லேயே உங்கள் மொபைல் கொடுத்தாலும் அவங்களும் இந்த டெஸ்ட் கோடு போட்டு பார்ப்பாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் ஒரு டெஸ்ட்டு கோட் உங்கள் மொபைலில் நீங்களே டெஸ்ட் பண்ணுறீங்க நல்லா ஒர்க் ஆகா எல்லா பார்ட்ஸும் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னோட மொபைலில் நான் டெஸ்ட் மோட் போய் போய் காட்டுறேன் கோட் போட்டு டெஸ்ட் மோட் போய் காட்டுறேன் இதிலையே உங்களுக்கு மேக்ஸிமம் புரிஞ்சிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஎம்ஐ நம்பர் எப்படி பார்க்குறது சேர் வேல்யூ எப்படி பார்க்குறது ஸோ சார் வேல்யூனா என்னென்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ரேடியேஷன் நம்ம மொபைல் எல்லாத்துலேயுமே கதிர் சொல்லுவாங்களே ஸோ நம்ம பாடியை வந்து அஃபெக்ட் பண்ணும் அது வந்து குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கா இல்லை குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இருக்கா நம்ம பாடி ரொம்ப அஃபெக்ட் பண்ணுதா இல்லை கம்மியாக அஃபெக்ட் பண்ணுதா இது வந்து கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுறது ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறதுனால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் ஐஎம்ஐ நம்பர் ஐஎம்ஐ நம்பரும் அதே தான் ஒரு தெரிஞ்சு வைக்க வச்சுக்க வேண்டிய ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் எல்லா மொபைலுக்கும் ஐஎம்ஐ நம்பர் இருக்குது நீங்கள் மொபைல் வாங்கினாலும் உங்கள் மொபைல் பில்லுலேயே வாங்க சொல்ல பில்லிலேயே போட்டுருவாங்க உங்கள் மொபைல் பாக்ஸ்லேயும் இருக்கும் ஸோ ஜஸ்ட் ஒரு சீக்ரெட் கூட போட்டாலும் சரி நீங்கள் உங்கள் மொபைல் நான் ஐஎம்ஐ நம்பர் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்னோட மொபைல் நான் யூஸ் பண்ணுறது சாம்சங் மொபைல் தான் இந்த சாம்சங் மொபைலில் சீக்ரெட் அவுட் கோடு போட்டு என்னென்ன டெஸ்ட்லாம் வருதுன்னு அதையும் காட்டிடுறேன் உங்கள் மொபைலில் டயல் பேடு போடுறேங்க டயல் பேடு போட்டு எனக்கு வந்து ஸ்டார் ஆஷ் ஜீரோ ஸ்டார் ஆஷ் ஓகேங்களா போட்டுவிட்டேன் போட்டோடனே பாருங்கள் ரெட்டு க்ரீனு எல்லோ க்ரிப் சென்சார் சென்சாரை செக் பண்ணுறதுக்கு ஸோ சப்கி பிளாக்கு எல்லாமே என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ எல்லாமே வந்துடும் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கலாம் இந்த இலத்தையும் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் சப்கி கொடுக்குறேன் சப்கி கொடுத்தோடனே அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு போயிடுச்சு ஓகேங்களா இப்போ நம்ம வேலையும் அப்பு டவுனு செக் பண்ண கலர் ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டே இருக்குது ஸோ எனக்கு வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி இதேமாதிரி ஒவ்வொரு மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கோடு இருக்குது சாம்சங் நீங்கள் ஒரு வேளை சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான டெஸ்ட் கோடு இதுதான் ஸ்டார் ஆஷு ஜீரோ ஸ்டார் ஆஷ் இந்த இந்த மொபைல் நம்பர் வந்து டயல் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெஸ்ட் கோடு போகும் ஸோ ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறது எல்லா மொபைலையும் நீங்கள் எந்த மொபைல் என்ன ப்ராண்டு யூஸ் பண்ணாலும் சரி காமனாக இருக்கிற ரெண்டு பார்த்துட்டு வந்துடும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஐஎம்ஐ நம்பரும் இந்த சார் வேல்யூ பார்க்குறது தான் நீங்கள் என்ன மொபைல் ஓகேங்களா ஏ டுசட் எந்த மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி ஏ டுசட் என்ன ப்ராண்டு யூஸ் பண்ணாலும் சரி ஐஎம்ஐ நம்பர் பார்க்கறதுக்கு இதுதான் இந்த கூட தான் நீங்கள் டயல் பண்ணிணோம் உங்கள் டைல் பேடில் போய்ட்டு ஸ்டார் ஆஷ் ஜீரோ சிக்ஸ் ஆஷ்ன்னு போட்டிங்கன்னா உங்கள் ஐஎம்ஐ நம்பர் உங்கள் மொபைலில் ஷோ ஆகும் ஓகேங்களா அடுத்து சேர் வேல்யூ பார்க்கறதுக்கு ரேடியேஷன் ரேடியேஷன் அளவு எவ்வளோ இருக்குது எவ்வளோ என்ன என்னோட மொபைலுக்கு வந்து ரேடியேஷன் வரும் அதை செக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார் ஆஷ் ஜீரோ செவன் ஆஷ் இது ரெண்டு கோடுமே பார்த்தீங்கன்னா காமன் நீங்கள் என்ன ப்ராண்டு யூஸ் பண்ணாலும் சரி ஏசஸ் சாம்சங் விவோ ஓப்போ இப்படி என்ன ப்ராண்டு யூஸ் பண்ணாலும் இந்த ரெண்டு கோடு வந்து காமன் இன்ஜினியரிங் மோடு தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒவ்வொரு கோடு நான் சாம்சங் மொபைலேருந்தே ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ ஒவ்வொரு மொபைலுக்காக சொல்கிறேன் சாம்சங்லாம் ஆல்ரெடி சொன்னது போல தான் ஸ்டார் ஆஷ் ஜீரோ ஸ்டார் ஆஷ் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஸ்டார் ஆஷ் ஜீரோ டபுள் டூ எயிட் ஆஷ் இதுவும் சேம் தான் இன்ஜினியரிங் மோடு தான் இது ஸோ அந்த கோடு ஒர்க் பண்ணுறவங்க அந்த கோடை செக் பண்ணி பாருங்கள் இந்த கோடு ஒர்க் இந்த கோடையும் செக் பண்ணிங்க என் எனக்கு ஜீரோ ஸ்டார் ஆஷ் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்றவங்க இந்த கோடு செக் பண்ணி பாருங்கள் இது ரெண்டுமே எனக்கு ஒர்க் ஆகலாங்க தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு இந்த கோடு ஒர்க் ஆகுது எத்தனை பேருக்கு இந்த கோடு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மொபைலுக்கான இன்ஜினியரிங் மோட் தெரிஞ்சுன்னா தாராளமாக கேமில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ புதுக்கூடாக இருந்தால் நானும் தெரிஞ்சுக்கிறேன் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா சாம்சங் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எம்ஐ ரெட்மின்னு சொல்கிறீங்களா ரெட்மி மொபைலுக்கான இன்ஜினியரிங் மோடும் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஆஷ் ஸ்டார் ஆஷ் சிக்ஸ் ஃபோர் டபுள் சிக்ஸ் த்ரீ ஆஷி ஸ்டார் ஆஷி ஸ்டார் ஓகேங்களா அடுத்த நம்பர் ஸ்டார் ஆஷ் ஸ்டார் சிக்ஸ் ஃபோர் எயிட் ஃபோர் ஆஷி ஸ்டார் ஆஷி ஸ்டார் ஒரு சில மொபைலுக்கு மேலே இருக்கிற கோடு ஒர்க்காகவும் ஒரு சில மொபைலுக்கு கீழே இருக்கிற கோடு ஒர்க்காகவும் இது ரெண்டு கோடுமே எனக்கு ஒர்க் ஆகலைங்க அப்படின்றவங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை எனக்கு புதுசாக ஒரு கோடு இருக்கிறவங்க அதையும் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோவாக போட்டலாம் நெக்ஸ்ட்டு மொபைல்னு பார்த்தீங்கன்னா விவோ மொபைல் ஸ்டார் ஆஷ் டபுள் ஃபைவ் எயிட் ஆஷ் ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆன்லைனில் சர்ச் பண்ணி ஸோ தேடி எடுத்து ஒவ்வொரு மொபைலையும் செக் பண்ணி எல்லாமே போட்டது ஸோ ஒர்க்காக இல்லையான்னு சொல்லும் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நானும் தெரிஞ்ச முடியும் நானும் நிறைய மொபைலில் செக் பண்ணி விவோ மொபைலில் செக் பண்ணேன் சாம்சங் மொபைலில் செக் பண்ணேன் எம்ஐ மொபைலில் செக் பண்ணி எல்லாமே செக் பண்ணி தான் வீடியோவும் போடுறேன் ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் மறந்துடறதே விவோ மொபைல் பார்த்திங்கன்னா ஸ்டார் ஆஷ் டபுள் ஃபைவ் எயிட் ஆஷ் நெக்ஸ்ட்டு ஓப்போ ஓப்போ பிராண்டு மட்டும் தான் மாடல் மட்டும்தான் அதிகமாக வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மட்டும் எக்கச்சக்கமாக வச்சிருக்காங்க அந்தளவுக்கு நாலஞ்சு மோடு இருக்குது ஸோ ஒரு சில மொபைலில் ஸ்டார் ஆஷ் எயிட் ஜீரோ செவன் ஆஷ் நானே ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒவ்வொரு கோடு போடுறேன் ஒவ்வொன்றும் ஒர்க் ஆகுது எயிட் ஜீரோ செவன் ஆஷு எயிட் ஜீரோ எயிட் ஆஷு எயிட் ஜீரோ நைன் ஆஷு இன்னமும் முடியல ரியல்மிக்கு பார்த்தீங்கன்னா ஓப்போலையும் இது ஒர்க் ஆகுது ஸ்டார் ஆஷ் எயிட் ஹண்ட்ரட் ஆஷ் ஓகேங்களா எயிட் டபுள் ஜீரோ ஆஷ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஆஷ் எயிட் டபுள் நைன் ஆஷ் இந்த கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மோட்ரோலோ மோட்ரோலோட முடிச்சிடுறேன் இதுக்கப்புறம் எதுவும் இல்லை மோட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஆஷ் ஸ்டார் ஆஷ் டூ ஃபோர் எயிட் சிக்ஸ் ஆஷு ஸ்டார் ஆஷு ஸ்டார் இவ்வளோ தான் என்னால் சர்ச் பண்ணி எடுக்க முடிஞ்சது இவ்வளோ தான் என்னால் செக் பண்ண செக் பண்ணி பார்க்க முடிஞ்சது இதை மீறியும் நிறைய சீக்ரெட் கோச் இருக்குது நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நானே கூல்பேடு செக் பண்ணலான்னு நினச்சேன் பட் என்னால் முடியல ஏன்னால் நிறைய பேர்கிட்ட கூல் பேடு இல்லை அதுவும் ஒரு காரணம் நீங்கள் ஒரு வேலை கூல்பேடு மொபைல் வச்சுருந்தா உங்களுக்கு ஏன் சீக்கிரட் கூட என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் பின் பண்ணி விடுறேன் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் இதில் நான் என்னென்ன எதனா பிராண்ட் விட்டு இருந்தாலும் சரி எதனா சீக்ரெட் கூட விட்டுருந்தாலும் சரி அதையும் கமெண்ட் பண்ணி விடுங்க மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ புரிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க